வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது சூப்பரான டாபிக் தான். டைட்டிலே பார்த்திருப்பீங்க, கேஸ் புக் பண்ணும்போது உங்களுக்கு 500 ரூபாய் பணம் வாபஸ் கிடைக்கும். இது எப்படி, என்னென்ன இதுக்குண்டான விதிமுறைகள், எப்படி எல்லாம் புக் பண்ணும், எதுல புக் பண்ணும், எல்லாம் இந்த வீடியோல A to Z வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா, சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கன் எல்லாம் கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப் பட்டன், லைக் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, வாங்க பார்க்கலாம். வீட்டில் 2 மாதம் 3 மாதம் இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவங்களுக்கு 2 மாதத்தில் புக் பண்ணுவீங்க, சிலவங்க 3 மாதத்தில் புக் பண்ணவங்க இருக்காங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் 3 மாதத்துக்கு போய்ட்டு தான் கேஸ் புக் பண்ணுறது. நிறைய வந்து இந்தியன் அப்ளை பண்ணுவாங்க, இல்லை HPயோட பாரத்தில் இல்லை எந்த அப்ளிகேஷனில் இருந்தாலும் ஆன்லைனில் மொபைலில் கூப்பிட்டு எந்த விதமாக நல்லாலும் சரி, ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தரும் புக் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பண்ணும்போது 500 ரூபாய் பணம் கேஷ்பேக்காக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் மற்றும் HP. இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணும்போதே கேஸுக்கு வந்து எக்கச்சக்கமான இதை கொடுக்கணும், ப்ரொமோ கொடுக்கணும், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அதிகமாக்கணும். ஏன்னா வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து தரும்போது கேஷ் கொடுக்குறதும் அந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்காக தான் ஆன்லைன் டிரான்சாக்ஷனே வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பேடிஎம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் புக் பண்ணும்போதே புக் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே உங்களுக்கு 500 ரூபீஸ், அதாவது 500 ரூபாய் உங்களுக்கு கேஷ் பேக்காக கொடுத்துருவாங்க. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம்மில் ஃபஸ்ட் எல்பிஜி அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் டைமாக நீங்கள் எல்பிஜி சிலிண்டர் புக் பேடிஎம் வழி புக் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கேஷ்பேக். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேடிஎம்குள்ளே போங்க, புக் எல்பிஜி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது இல்லாதவங்க மோரில் போனீங்கன்னா புக் எல்பிஜி இருக்கும். நார்மலாக நெட் பேங்கிங்கில் இருக்கிற ரீசார்ஜ் ஆப்ஷன் மாதிரி தான், அதே சேம் ஆப்ஷன். அதில் போய்ட்டு உங்களோட நேமு, கேஸ் புக்கிங்கோட நம்பரு, ஒரு ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் இது மட்டும் போதும். கொடுத்ததுக்கப்புறம் புக் பண்ணுங்கள். புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எல்பிஜி அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதில் ஒரு ப்ரொமோ கோடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ரொமோ கோடு எடுத்து கீழே வந்து கோடை என்ட்ரி பண்ணால் போதும். என்ட்ரி பண்ணி கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இப்போ கேஸுக்கு 900 ரூபான்னு வச்சுங்க, 900 ரூபாய் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து போயிடும். வித்தின் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் வந்துட்டு பேடிஎம் அக்கௌண்ட்டில் ரிட்டர்ன் வந்துடும். இது வந்து ஃபஸ்ட் டைம் புக்கிங்க்கு மட்டும்தான் இருக்கும், பேடிஎம்மில் ஃபஸ்ட் டைமாக கேஸ் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும், ரெண்டாவது புக் பண்ணால் உங்களுக்கு கிடைக்காது. ஒன்ஸ் அப்பான் பார்த்துங்க எப்படின்னு, பேடிஎம்மில் வந்துட்டு நான் பேடிஎம் யூஸ் பண்ணுறதில்ல, அன்வான்ட் அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணுறதில்ல. இருந்துச்சு என்னோட கொஞ்சம் இஷ்யூஸ்னால நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். பேடிஎம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எல்பிஜி புக்கிங்னு ஆப்ஷனுக்கு போங்க. ஆப்ஷன் இல்லைனா உங்களுக்கு மோரில் போனீங்கன்னா எல்பிஜி புக்கிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா புக்கிங் கிளிக் பண்ண, புக்கிங் கிளிக் பண்ணால் உங்கள் பேர் கேட்கும். பேருனா கேஸ் யார் பேரில் புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்க பேர் கேட்கும், அவங்க மொபைல் நம்பர், புக்கிங் நம்பர் இது வந்து கொடுங்க. கேஸ் புக்கில் ஒரு நம்பர் இருக்கும் இல்லைங்களா, அந்த நம்பர் தான், அந்த நம்பரை கொடுத்தோங்க. உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும், பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும் ஃபஸ்ட் எல்பிஜி அப்படின்ற இடத்துல உங்களுக்கு வந்து ப்ரொமோ கோட் கொடுத்துருப்பாங்க, டிஜிட், அந்த டிஜிட் எடுத்து கீழே வந்து காப்பி பண்ணி நம்பர் டைப் பண்ணுங்கள், டைப் பண்ணி பேமெண்ட் கொடுங்க. பேமெண்ட் கொடுத்தோன்னா அக்கௌண்ட்லேருந்து போகும், அக்கௌண்ட்லேருந்து மறுபடியும் உங்களுக்கு பேடிஎம் அக்கௌண்ட்டில் 500 ரூபாய் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் புக்கிங் மட்டும்தான் வரும், ரெண்டாவது புக்கிங் வராது. இந்த ஒரு ஆப்ஷன் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? பேடிஎம்மோட ஒரு ப்ரொமோக்காக தான் கொடுத்துருக்காங்களே தவிர அது கேஸ் கம்பெனிக்காரங்க கொடுக்கல, பேடிஎம் ப்ரொமோ கோட் தான் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் கேஸ் புக் பண்ணால் தான் பேடிஎம்மில் போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பட்டன், ஷேர் பட்டன், தம்ஸ் அப் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேடிஎம் அப்ளிகேஷன் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க, ஏன்னா அவங்களும் ஒரு 500 ரூபாய் கேஸ் புக் பண்ணுவோம் வாங்கிக்கிட்டோம் ஃபஸ்ட் டைம். ரெண்டாவது டைம் வேணா பேடிஎம் வேணா அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுடலாம், 500 ரூபாய் சும்மா கிடைக்கிறது எதுக்கு, வேண்டான்னு வைக்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. சரி, அடுத்த நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.